தான் பிறந்து வளர்ந்த ஊரில் பெரிய செல்வந்தராக இருந்து கையில் வந்து கோடி கோடியாக ரத்தனமும் நவரத்தனமும் மாணிக்கமும் பார்த்தவர், தங்க கட்டிகள் அவர் வந்து வியாபாரம் செய்தவர், அந்த நாட்டு அரசனுக்கே தங்க கட்டிகளை கடனாக கொடுத்தவர், அவருக்கு அந்த அளவுக்கு செல்வந்தராக இருந்த ஒருவர் அதே ஊரில் வெறும் துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு கையில் வந்து திருவோட வச்சுக்கிட்டு எல்லார் வீட்லேயும் போய் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துண்டு வாழ்ந்தார் பாருங்க. அவருடைய வரலாறு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவருடைய ஆடி பௌர்ணமி, அவருடைய குரு பூஜை அன்னைக்கு அவருடைய வரலாறு யார் தெரியுமா? பட்டினத்தார். அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பட்டினத்தாரை பற்றி பார்ப்போம். பட்டினத்தார் அவர் கூறிய ஒரு அமிர்த முறி என்னன்னு சொல்லிட்டா, மாடு வராது, கன்று வராது, மனைவி வரமாட்டாள், மகன் வரமாட்டான், ஆடை ஆபரணம் வராது. நம்ம வந்து கடைசுவரம் நம்மக்கிட்ட பற்றி தொடரும் இருவினை தான், ஒன்று புண்ணியம் பாவம், இந்த ரெண்டு தான் நம்ம கூடவே வரும். அதான் நல்லதே செய்யுங்க. நான் சொல்கிறது என்னுடைய பதிவில் நல்லதே பார்ப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம் அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது சொல்கிறாரு, மாடுன்று கன்றுண்டு மக்களுண்டு என்று மகிழ்வதெல்லாம் கேளுன்று எனும்படி கேட்டு விட்டோம் இனி கேன் மனமே, ஓடுண்டு கந்தையுண்டு உள்ள எழுத்து ஐந்தும் ஓதுவதுண்டு, தோடுண்ட கண்டனடியார் நமக்கு துணையும் உண்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அருமையான ஒரு பாடல், நமக்கு வாழ்க்கை தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு பாடல். இவருடைய வரலாற்றை நம்ம பார்ப்போம். இவருடைய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அருமையான அமுத மொழி அப்படின்னு சொல்லும்போது, காதருந்த ஊசியும் வாராது கடைவழிக்கால் அப்படிங்கிறது, அந்த ஒரு அருமையான ஒரு வாசகம் எல்லாருக்கும் தெரிஞ்சு, காதற்ற ஊசியும் வாராது கால் கடைவழிக்கே. இவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு போவோம். இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், எவ்வளோ தத்துவம் தெரியுமா இந்த வாழ்க்கை வரலாறுல அடங்கி இருக்குது. ஒரு ஊரி அதே ஊரில் செல்வந்தராக இருந்துட்டு அதே ஊரில் வந்து பரதேசியாக இருப்பது எவ்வளோ மன தெளிவு வேணும். பிரம்மஞானிகள் மட்டுமே தான் இதை வந்து சாதிக்க முடியும். இவருடைய கதை இவருடைய முற்பிறவு சொல்லும்போது இவர் குபேரன் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்பிறவில் இவர் குபேரனாக இருந்தவர், இப்பிறவில் பட்டினத்தாராக இருந்து வாழ்ந்து நமக்கு நிறைய விஷயங்களை அறிவுறுத்து போகிறார். அதாவது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதாவது குழந்தை பருவத்தில் இருந்து வயதான பருவம் வரல நிறைய பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எப்படி இருக்கோம், எப்படி வளரோம், எப்படி செய்கிறோம், கடைசியில் எப்படி போகிறோம், யாருமே வர்றதில்லை, இந்த அழகுக்கு தானா தலையில் இருக்கிற அந்த ஈரும் பேரும் தான் இருக்குது, முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு, மூக்கில் இருக்கிற அழுக்கு, இதெல்லாம் தானே வாழ்க்கை, இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் பெண் முகம் கொண்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் முற்று துணையாக இருக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்லுவார். அப்படியே என்ன சொல்கிறது, அந்த அவர் சொல்கிறது வந்து அப்படியே ஆணி அடித்த மாதிரி இருக்கும். இந்த ஆசை இந்த மோகத்துக்காண்டி எதுக்கு இருக்கிறீங்கப்பா, சிவன் மேலே பற்று கொள்ளுங்க, பற்றுக்கொண்டா அவர் நமக்கு நம்ம மோட்சத்தை கொடுப்பார், எதுக்கு பெண் மேலும் பற்று கொண்டிருக்கிறீங்க. உண்மையிலையும் பெண் மேலையும் பற்று இருக்கக்கூடாது என்று சொன்னவர் பட்டினத்தார். அவருடைய வரலாறை நம்ம பார்ப்போம். இவருடைய வரலாறு என்று சொல்லும்போது, இவர் வந்து காவிரி பூம்பண்ணத்தில் தன வணிகர் குலத்தில் சிவநெறி செல்வந்தரான சிவநேச செட்டியாருக்கும் ஞானகலை ஆட்சிக்கும் திருமகனாக பிறந்தார். திருவெண்காடு சுவதேராண்ய பெருமாளின் திருவள்ளை முன்னிட்டு சுவதேராணியர் என்று பெயரிடப்பட்டார். அதனால தான் இவருக்கு வந்து சுவதேராணியர் அப்படின்னு அந்த இருக்க சிவன் கோயிலில் இருக்க அவருடைய பேர் இவருக்கு வச்சிட்டாங்க. திருவெண்காடா அதுக்கு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கு அழைக்கப்பட்டார். சிவபெருமானுடைய அருளார் பிறந்ததால் இவர் வந்து இந்த பேர் இவருக்கு வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவர் குபேரனுடைய அதுடைய அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு 5 வயதாக இருக்கும்பொழுதே அவங்களுடைய தந்தையார் வந்து சிவபதவி அடைந்து விடுகிறார். இவர் 6 வயது பிள்ளையாக இருக்கும்போது சிவபெருமான் இவர் கனவில் தோன்றி, நாளைய தினம் சோமவாரமாகையால் நீ அதிகாலையில் என்னுடைய கோயிலுக்கு வா, அதாவது அந்த ஊரில் இருக்க சுவதேரண்யர் கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லி மறந்துடுறாரு. இவருக்கு வந்து 5-6 வயதில் இருக்கும்போது இவருக்கு தீட்சை கிடச்சிருது. இவருடைய குருனுடைய உடைய பார்வை இவர் கண்ணில் 6 வயதே இவர் கொடுத்துட்றாங்க. ஆனால் உலகியலுக்கு நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துக்காட்டி அந்த ஒரு வாசகம் ஒரு சொல்லின் மூலமாக அவருக்கு ஞானம் பிறக்கும்படி செய்கிறார். இவருக்கு 6 வயதிலே இவர் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் காலையில் என்ன பண்ணுறார், நம்ம கனவுல வந்து சொன்னார் சிவபெருமான் சொல்லிட்டு, 6 வயசாக இருக்கும்போதே அப்போவே என்ன பண்ணுறார், இவர் குளிச்சு கிழிச்சு போகிறார், போயிட்டு நம்மளை கூப்பிட்டாங்களே அப்படின்னு கோயிலுக்கு போகிறார். அங்கே ஒன்று பண்ணார், சிவபெருமானே நானாச்சார வடிவில், அதாவது சிவபெருமானே ஒரு ஆச்சாரிய வடிவிற்கு வந்து என்ன பண்ணுறாரு,
சிவ தீட்சை அவருக்கு செஞ்சுட்டு ஒரு தங்க பெட்டகத்தை கொடுக்குறார். அதனுள் கண்களை கூச செய்யும்படியான பிரகாசத்தோடு ஒரு ஸ்படிக லிங்கமும் மரகத பிள்ளையாரும் இருப்பதை அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு அவர் கொடுக்குறார். அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்தது. திருவெண்காடுக்கு, அதாவது பட்டினத்தார் என்று அழைக்கப்படும் திருவெண்காடுக்கு, அவ்வளோ சந்தோஷம். 6 வயசுலேயே அதை பார்க்கும்பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குமா அந்த மரகத பிள்ளையார ஸ்படிக லிங்கமும், அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு நம்ம பட்டினத்தார். அதை என்ன பண்ணிக்கிறார், வீட்டில் கொண்டு போய் வச்சு அதுக்கு சிவ பூஜை பண்ணிக்கிறார். இவை இரண்டையும் பீடத்தில் இருந்து ஸ்படிக லிங்கத்திற்கு சுவதேரண்ய மகேஸ்வரரை ஆவாகனம் செய்து பூஜைகள் நடத்துகிறார். அதாவது அந்த லிங்கத்தில் வந்து சிவபெருமானை வந்து அவராக மனசில் நினச்சி ஆவாகனம் பண்ணி அவர் அந்த சிவ பூஜையை நடத்துகிறார். சிவபூஜை நடத்த அவர் ஏற்கனவே ஒரு செல்வ செல்வந்தர், இன்னும் ரொம்ப செழிப்பான ஒரு குபேரனையை காட்டிலும் அதிக செல்வந்தராக அவர் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது தான் அவருக்கு வந்து திருமணம் வயது வருகின்ற பொழுது ஒரு மண பெண்ணை வந்து திருமணம் செய்து விட்டாங்க. அவங்க பேர் வந்து சிவகலை. இவங்களுடைய பேரும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். சிவ சிதம்பரம் செட்டியாரின் மனைவி சிவகாமி ஆட்சி பெற்ற தவ செல்வியான சிவகவலை. இவங்க வந்து இவங்கள மாதிரி குணவதி யாரும் இருக்க மாட்டாங்க. கணவரோடு அவருடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதை அப்படியே செய்கின்றவங்க சிவகலை. அதாவது அந்த சிவ நெறியிலும் அப்படித்தான், ஒரு காரைக்கால் அம்மையார் மாதிரி நினச்சிக்கோங்க. காரைக்கால் அம்மையார் மாதிரி தான் இவங்களும் கணவர் செய்கின்றதே அப்படியே இவர் வந்து உடனே செய்வாங்க, மறுப்பே கிடையாது. இருவருக்குமே வந்து என்ன ஒரு குறைன்னா, நம்ம குழந்தை பிறக்கலையே, இன்னும் நமக்கு குழந்தை இவ்வளோ செல்வம் இருந்து செல்வத்தை ஆளுவது குழந்தை இல்லையே சொல்லிட்டு ரொம்ப அவங்க வருத்தப்பட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சிவபூஜையில் போய் ஈடுபடுறாங்க. சிவனடியார்களுக்கு போய் இந்த மாதிரி அவங்களுக்கு அன்னதானம்லாம் கொடுத்து சிவனை உருகி வேண்டுறாங்க. அந்த காலகட்டம் வருகின்ற பொழுது, அவர் ஞானம் பெறுகின்ற காலகட்டம் வரும்பொழுது தான் அப்போ என்ன பண்ணுறாரு சிவன், என்ன பண்ணுறாரு இவங்களுடைய கனவில் வந்து என்ன சொல்கிறாரு, திருவிடை மருதூரில் சிவசர்மர் என்னும் ஆதி சைவர் இருக்கிறார், சிவனடியார் இருக்கார். அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். அதை நீங்கள் அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை தங்க கொடுத்து நீங்கள் அந்த குழந்தைய வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாரு. அதே மாதிரி அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாரு, அந்த ஆண் குழந்தை எங்கு அவங்க அதே மாதிரி அவங்க கணவனையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்போ இவர் வருவார், பட்டினத்தார் வருவார், அதை திருவெண்காடர் சொல்லணுமா, திருவெண்காடர் வருவார், வந்துட்டு குழந்தையை கேட்பார், நீ இந்த மாதிரி வில்வ மரத்து அடியில் இந்த குழந்தை இருக்கும், அந்த குழந்தையை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு இந்த குழந்தைக்கு சரிசமமாக நீ தங்கத்தண்ணி வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து ஆதி செய்வர், அவர் சிவனடி பூஜையில் அவ்வளவு வெறித்தனமாக இருப்பார். தன்னுடைய மனைவியுடைய மாங்கல்யத்தை விட்டு சிவபூஜை செய்யக்கூடியவர். அப்போ பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அவருடைய கடவுளை தோன்றி சரி இவர் சிவனடியார் பண்ணும்போது இந்த செல்வம் அங்கே போய் அவங்களுக்கும் அந்த சிவனடியாருக்கு புண்ணியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி பண்ணார் சிவபெருமன் பாருங்கள். அந்த வில்வ மரத்தில் தோன்றிய குழந்தையை கொண்டு போய் நீ கொண்டு போய் அவர்கிட்ட கொடுன்னுட்டு இவர் கடவுளையும் சொல்லி இந்த மாதிரி அவர் வந்து கொடுப்பார் நீ வாங்கிக்க சொல்லி இவர் பட்டினத்தார் கணவனையும் சொல்கிறார். அதே மாதிரி அவரும் வராரு, இவரையும் அவர் சன்மானம் கிடைக்க இட சன்மானம் கொடுத்து அந்த குழந்தையை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு பாசத்தோடு அவ்வளவு அன்பாக சீராட்டி பாராட்டி அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. அவர் அந்த குழந்தைக்கு வந்து மருதபுரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் அவருக்கு வைக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து வாலிபன் ஆகுது. இப்படி வந்து இவங்க வந்து நல்ல வசதியானவங்க தான், பணக்காரங்க, வணிக செட்டியாருன்னும் போது எப்படி இருக்கும் பாருங்கள். சொல் குபேரனுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு இவர் அந்த அளவுக்கு பணம். அப்படி இருக்கும்போது சுற்றும் உறவினர்கள்லாம் வருத்தப்படுவாங்கல்ல, என்ன இவ்வளோ பணம் இருக்குது, யாரோ போய் குழந்தை யாரோ கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து அந்த குழந்தைங்க சொத்தெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி அவங்க தவத்துக்கு அவங்களுடைய தங்கைக்கு கூட பிறந்தங்கைக்கு ரொம்ப வருத்தம். இந்த மாதிரி வந்து அண்ணன் பண்ணிட்டானே, இப்படி எல்லாரும் தமக்கேன்னும் போது அவங்க அக்கா, இவங்க வந்து தங்கி, இவர் வந்து தம்பி, நம்மளுடைய தம்பி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துவாங்க. வருந்துட்டு மனசுக்குள்ளே வச்சுக்காங்க, சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவருக்கு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தைய வந்து அப்படி சீராட்டி பாராட்டி ரெண்டு பேரும் அப்படி வளர்க்குறாங்க. வளர்ந்து அது வாலிப வயனானவனு திருப்பியும் அவருடைய குலத்தொழில் பண்ணணும் இல்லையா. ஏன்னா இவங்க வந்து திரைக்கடலில் ஓடியும் திரவியம் தேடு சொல்கிற மாதிரி இவங்க திருப்பியும் கப்பலில் போய் அங்கே போய் நீக்கி பணம் சம்பாரிச்சிட்டு வரணும் போய் அப்படின்னு சொல்லிட்டு தங்கங்கள்லாம் வந்து அங்கேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை என்ன பண்ணுறார், போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புகிறாரு.
மருதுவாணனை. ஆனால் மருதுவாணன் போகும்போது சொல்கிறார், ஏன்பா நம்மக்கிட்ட தான் இவ்வளோ இருக்கே, இவ்வளோ தங்கம் வைரம் வெயிலாம் இருக்கே, இது திருப்பியும் போய் நம்ம போய் சம்பாதிக்கணுமான பொழுது, அப்போ அவர் சொல்லுவார், இல்லைப்பா நம்ம வந்து நம்மளுடைய குலத்தொழில் நம்ம வந்து செல்வம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும், இதுதான் நம்மளுடைய தொழில், அதனால் நீ வந்து தொழிலை கற்றுக்கணும். எப்போயுமே அவங்களுக்கு அடுத்த பையனுக்கு தொழில் சொல்லி தருவாங்களே, அந்த மாதிரி நீ தொழிலை கற்றுக்கணும், அதனால் நீ போயிட்டு வா, போயிட்டு அங்கே போய் நீ வந்து இந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட உதவியாளர்லாம் அமைச்சு அவர் கப்பலில் அமுச்சு விட்றாரு. அமுச்சு விட்டுட்டு திருப்பியும் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வருகின்ற பொழுது அந்த புயல், புயலில் அந்த அவர் கப்பலில் போகின்ற போது புயலில் வந்து புயலில் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது இவ்வளோ திருவிளையாடல் மாதிரி, ஐயோ இந்த மாதிரி புயல் அடிச்சிச்சு கப்பல் என்ன ஆகுது தெரியல, பையன் போயிருக்கானே அப்படின்ற அந்த கவலையும் அவர் கொடுக்குறாரு. அந்த வழியே மகனுடைய பாச கவலையும் சிதபெருமான் கொடுக்குறாரு. கொடுக்கும்பொழுது அவர் அப்படியே வருத்தப்படுறார், ஐயோ பையன் ஒரே ஒரு பையனாயத்தை நம்ம அமுச்சுக்கமே தவறு செய்து விட்டோமோ, ஐயோ என்ன என்ன பொன் பொருள் கொண்டு வர போனானே, பொன் பொருள் என்ன ஆச்சோ அப்படிதான் நினைக்கிறாரு. மகன் பாகம் பொன் பொருள் என்னாச்சோ அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு இருக்கிறார். அதே மாதிரி அந்த அங்கே கப்பலில் இருக்க புயலும் ஓய்ந்து விடுகிறது. நல்லபடியாக அவர் வந்து மருதுவாணனும் வீடு திரும்புகிறார். வீடு திரும்பின உடனே அவர் என்ன பண்ணுறாரு, என்னப்பா நல்லபடியாக வந்துட்டேன், எங்கே பொன் பொருள் எங்கேன்னும் பொழுது அவருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா மருதுவாணன் தான் சிவபெருமான அவராதத்தில் இவருக்கு பையனாக வந்து வில்வ மரத்துலேருந்து கிடச்சி இவர் வளர்த்துட்டு இருக்காரு. அவர் சிரிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, என்னப்பா நல்லபடியாக வந்துட்டேன், என்னை கூட கேட்காம எங்கேயே பொன் பொருள் என்கிறீர்கள்னா, இல்லையப்பா நீ பத்திரமாக வந்து விட்டாய், அதுவும் சந்தோஷம், பொன் பொருள் முதல் முதல் போய் வியாபாரத்துக்கு சென்றாய், பொன் பொருள் எவ்வளவும் நீ கொண்டு வந்திருக்கா என்பதற்காண்டு கேட்டேன் சொல்லும்பொழுது, அப்படியாப்பா எல்லாமே கப்பலில் இருக்கிறது, போய் பாருங்கள், நான் போய் ஓய்வு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்த வேலை முடிஞ்சோடனே அவர் போய் மறந்துடுறாரு. இவர் என்ன பண்ணார், கப்பலில் போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரே விரட்டியாக இருக்குது, விரட்டி அடிக்கடி வச்சுருக்காங்க. அவர் கோபம் வந்து என்ன பண்ணார், என்ன இப்படி பையனை வியாபாரத்துக்கு அமைச்சா இப்படி விரட்டியை கொண்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் ஒரு விரட்டியை தூக்கி உடச்சி எரியறாரு. பாருங்கள், எரிஞ்ச உடனே அந்த விரட்டிக்குள்ளே இருந்து அப்படியே ரத்தனமும் முத்துக்களும் கற்பனை பண்ணி பாருங்கள், அப்படி செதறி வெளியே வருதான். அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப திகப்பாயிருந்தால் பட்டினத்தான் இருக்குது. நேராக என்ன பண்ணுறாரு, போய் அச்சோ நம்ம வந்து பையனை திட்டமே, இங்கே பாடுறா இவ்வளோ வந்து ரத்தனமும் வைரமும் கொண்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி போகிறார். திட்டினானே அவர் முன்னாடி திட்டலை, அந்த கப்பலில் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பிச்சு விட்டனே இப்படி விரட்டியாக கொண்டு வந்திருக்கானே, நம்மளுடைய குலத்தொழிலுக்கு இவன் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி அவனை திட்டிட்டு தான் அந்த விரட்டியை கோபமாக தூக்கி எறிகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த அங்கே அதில் ரத்தனமும் முத்து இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமடைஞ்சு என்ன பண்ணுறாரு, திருப்பி பையனை தேடி வராரு. எங்கேயே மருதுவாணன் எங்கே அவனை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவுடனே அப்போ அவங்க மனைவியார் என்ன சொல்கிறாங்க, அதை பார்த்துட்டு இப்போ தான் மருதுவாணன் ஓய்வு எடுக்கிற உள்ளே போயிருக்கான், நீங்கள் வந்தால் இந்த பெட்டியை கொடுக்க சொல்லி இந்த பெட்டியை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை வந்து பட்டணத்தார் கையில் கொடுக்குறாங்க. இங்கே தான் இங்கே ட்விஸ்டே இருக்குது. நல்லா பாருங்கள், இவர் வந்து அது வரலும் செல்வ செழிப்பு ஆணவத்தோடு அவர் உடை என்ன ராஜ உடை என்ன அவ்வளவும் அவருக்கும் அந்த ஒரு சொல் ஒரு நிகழ்ச்சி அந்த மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு இந்த உதாரணம், அருமையான ஒரு உதாரணம் பாருங்கள். அந்த பெட்டிக்குள்ளே திறக்கிறாரு, திறக்கும்போது அதில் சின்ன ஓலைச்சுவடியில் என்ன எழுதியிருக்காருன்னா, காதற்ற ஓர் ஊசியும் ஓர் ஓலையும் வந்து ஒரு சீட்டும் அதில் இருக்குது. அந்த சீட்டில் என்ன எழுதியிருக்காரு, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே அப்படின்னு ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்துச்சு. அதை அப்போ அதை படிக்கும் பொழுது அவருக்கு அந்த முற்பிறையுடைய அமைப்பு ஞானம், அந்த 6 வயதில் சிவபெருமான் கொடுத்த தீட்சை எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகா, நம்மளுடைய வந்த நோக்கம் இது இல்லை, நம்மளுடைய சிவபெருமான் உணர்த்தி விட்டார் நம்மளுடைய இல்லைன்னு அப்படின்னு அப்படியே நெத்தியில் பொறி தட்டியது. எப்படி ஒரு அருணம் இன்னாது இருக்குது முருகப்பெருமான் வந்து சொல்கிறாரோ அதே மாதிரி எப்படி ஒரு காரைக்கால் அம்மையார், நிறைய நம்ம வந்து உதாரணங்கள் சொல்லலாம். அந்த ஒரு வாசகத்துக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதே காரைக்கால் அம்மையாருக்கு மாம்பழத்தினால் வந்த மாற்றம், இவருக்கு விரட்டியால் வந்த மாற்றம், அதே மாதிரி நமக்கு அர்ணகிரியால் தவக்கையால் வந்த மாற்றம், இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் சொல்லலாம். அதே மாதிரி துளசிதாசனுக்கு எல்லாருக்குமே சொல்லலாம், மூக்குத்தியால் வந்த மாற்றங்கள் அதே அக்கமாதேவிக்கு அந்த வந்து உடையினால் வந்த மாற்றம், அந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு சின்ன ஒரு விஷயம் அது பார்க்கின்ற போது நமக்கு ஏற்படுகின்ற தெளிவு, அதான் ஒரு சொல் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவருக்கு வந்து ஒரு அவருடைய பிறவி அமைப்பெல்லாம் வந்து அதே இடத்துல என்ன பண்ணுறார், உடனே அந்த வாசகத்தை படித்த உடனே என்ன பண்ணுறார், துறவரம் பூண்டார். எப்படி எல்லா உடையுமே கலட்டிடுறார், ஆடை ஆபரணம் கழுத்தில் ஃபுல்லாக அப்படி இருக்குமா, முத்து பவளம் எல்லாத்தையும் கலட்டிடுறார். ஒரே ஒரு துண்டை மட்டும் இடுப்பில் கட்டிக்கிறார், கையில் வந்து ஒரு திருவோட்டை வச்சுக்கிறார். திருவோடு கூட பின்னாடி போயிடும், பின்னாடி பத்திரகிரியார் சந்திரிக்கும் போது தான் திருவோடை போடுறார், அதுவெல்லாம் அவர் திருவோடு கையில் வச்சுருப்பார்.
அப்படியே அவர் வந்து ஞான மார்க்கத்தில் வந்துடுறார். அதன் பின்னர் அவர் என்ன பண்ணுறார், அந்த வீட்டில் இல்லாமல் அப்படியே வெளியேறாரு. அப்படியோ யோசித்து பாருங்கள் அந்த நிலைமை, தன் மனைவியோட நிலைமையும் அவங்க தாய் பெற்ற தாயோட நிலைமையும் எப்படி இருக்கும். தாய் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, மனைவியும் நீங்கள் துறவரம் போட்டு இங்கேயே இருங்க, இந்த துறவரத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, வீட்டுக்குள்ளேயே துறவரம் இருந்து இருங்க, உங்களுக்கு நான் உறுதுணையாக நான் இருக்கேன், நீங்கள் போகாதீங்க அப்படின்னு அந்த அம்மா அழகாங்க. கூட பாருங்கள் துறவரம் போட்டு, ஏன் துறவரம் போட்டு மனைவி கேட்கல, இங்கேயே இருங்க, இங்கிருந்து நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து நம்ம தான தர்மம் பண்ணலாம், துறவரத்துக்கு நான் எந்த இடையும் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட அவர் கேட்கல. பெற்ற தாய் வந்து, ஏன்பா வயசான காலத்தில் என்னை இப்போ விட்டுட்டு போறியே, என்னுடைய ஈம கருமை யார் பண்ணுவாங்கன்னா, அம்மா உன்னுடைய ஈமம் கடைசி காலம் வரை நான் இந்த ஊர்லேயே தான் இருப்பேன், உன்னுடைய ஈமச்சடங்கை முடித்து விட்டுத்தான் நான் வந்து பாத யாத்திரை செய்வேன் அப்படின்னு நம்ம தாய்க்கு வாக்கு கொடுத்துட்டு அதே ஊரில் இருக்காருங்க. வெளியூர் இவங்களாம் பார்க்க முடியாதுன்னு வெளியூர்லாம் போல, அதே ஊரில் அந்த ஒரு பொது மண்டபம் ஒன்று இருக்கா, அந்த மண்டபத்திலேயே எப்போ பார்த்தாலும் ஞான திசையில் உட்காந்து அப்போயே அங்கேயே தான் உட்காந்துருந்து வீடு வீடாக போய் கையில் வந்து அந்த திருவோட்டை வச்சுக்கிட்டு திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிட்டு வீடு வீடாக எப்படி இருக்கும் அவங்க போ எப்படி மனசு உருவாங்க போடுறது கூட, எவ்வளோ செல்வந்தராக இருந்தவர் நம்ம வீட்டில் வந்து இப்படி கேட்குறாரு, விஷாந்தி கேட்குறாருன்னும் போது எப்படி போடுறவங்களுக்கு மனசு வரும், எல்லாரும் அழுதுகிட்டே தான் அவங்க போடுவாங்க, அவங்க மனசே வராது, நல்ல உணவாக தான் போடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த ஊரில் இருந்துக்கார், யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் வந்து யோசிச்சு கற்பனை பண்ணால் தான் நமக்கு தெரியும். அப்பா எப்படின்னுட்டு சாதாரணமாக நம்ம சாதாரணமாகவே நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்க, அக்கத்து இங்கே என்ன நினைப்பாங்க, அங்கே என்ன நினைப்பாங்கன்னு நம்ம வளர்த்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நமக்காக நமக்கு என்றைக்கு வாழணும். ஒரு தீபாவளி பொங்கல்னால் கூட அவங்க வீட்டில் எடுத்து ரிசல்ட் தாங்க, நம்ம வீட்டில் எடுக்கணுமே கடன் வாங்கியாவது எடுக்கணும், அந்த மாதிரி மனப்பக்குவத்தில் போயிருக்கோம். இந்த மாதிரி மனப்பக்குவம் வர்றது ரொம்ப கடினம், அது வந்து தப புதல்வருக்கு தான் வரும், முத்திரவி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஒரு தெளிவு வரும். அவர் அந்த ஊரில் இருக்கிற அந்த கோயிலில் இருக்கிற அந்த இடத்துலையே உட்காந்துருப்பார், புது மண்டபத்திலேயே உட்காந்து நிஷ்டையிலேயே இருப்பார். எல்லாரும் எவ்வளவோ கேட்டி பார்த்தாங்க, யாருமே அவர் எதுக்குமே அவர் வந்து ஒன்றுமே அவர் வந்து அசைஞ்சு கொடுக்கல. அவங்க தங்கச்சி வந்து கூட எப்போ வந்து வந்திருப்பா, வந்து அவங்க அக்கா வந்து வந்திருப்பா வந்திருப்பா வீட்டுக்கு வந்திருப்பா, அவமானமாக இருக்குது நீ இப்படி வந்து இவ்வளோ செல்வந்தராக இருந்துட்டு இப்படி இந்த ஊர்லேயே நீ கோமணங்க இப்படி இருக்கிறது துண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறது எனக்கு அவமானமாக இருக்குது, சொந்தக்காரங்களாம் என்னை கேலி பண்ணுறாங்க, எங்கள் சையனுடைய சம்மந்தக்காரங்க எங்கள் கடவுள் வீட்டில் எல்லாருமே எனக்கு ரொம்ப என்னை வந்து ரொம்ப இகழ்ந்து பேசுகிறாங்க, பாரு உன்னுடைய தம்பி எப்படி இருக்கான் பாரு அப்படி சொல்லிட்டு இகழ்ந்து பேசுகிறாங்க, எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படி. அவங்களுடைய கவலை நியாயமானது தான், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க சொந்த அவங்களுடைய புகுந்த வீட்டுக்கு எல்லா வீடாக பேசும்போது அவங்க அதை வருத்தப்பட்டு தானே செய்வாங்க, அவங்க பக்கம் அது நியாயம் இருக்க தான் செய்யுது. அப்படி அவங்க அப்படி இருந்து கூட அவர் வரவே இல்லை, என்ன பண்ணுறாரு நான் இங்கே தான் இருப்பேன்றார். அந்த ஊரில் அந்த ஊர் அந்த அந்த ஊருக்கு அரசருக்கே கொடுப்பார்ல தங்கம் கடனா, அந்த அரசரே வந்து நிற்கிறார், ஏப்பா நீ இப்படி இருக்கலாமா, நீ எவ்வளோ செல்வந்த இப்படி வந்து நீ ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கே, இதனால் உனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கும்போது, நான் அமர நீ நிற்க, நான் அமர்ந்திருந்து உனக்கு பதில் சொல்கிறேன் நீ நின்று கேள்வி கேட்குற, இதுதான் இதனுடைய பயன் அப்படின்னு சொல்கிறார். அரசனும் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஆனால் அவங்க தங்கைக்கு வந்து மனசே இல்லை, இப்படி இருக்க இப்படி நம்ம அவமானப்படுத்துகிறோம் நம்ம இவனால் நமக்கு அவமானம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவனுக்கு அவருக்கு வந்து பிடிச்ச ஒரு அப்பா இருக்கும், அந்த அப்பாத்த என்ன பண்ணுறாரு கொஞ்சம் விஷம் கலந்து வச்சுருக்கிறாங்க, அதில் வந்து அவர் வீட்டு வீடாக வந்து பிச்சை எடுத்து வரும்போது இவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி திருச்சிற்றம்பலம் கொடுக்கும்போது சொல்லும்போது அவர் என்ன பண்ண அம்மா என்ன பண்ணுறாங்க, அவர் இவர் இவருக்கதை விட இறந்து போகட்டும் சொல்லிட்டு அந்த அப்பாத்த அந்த திருவோட்டில் போடுறாங்க. அவருக்கு தெரியாதான் திருவோட்டில் அப்பா இருக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சார், கண்டுபிடிச்சி அந்த அப்பாத்த என்ன பண்ணுறார் தூக்கி அவங்க வீட்டு மேலே போட்டுட்டு தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீடை சுடும் என்று கூறி அந்த அப்பத்தை தன் தமக்கையின் வீட்டை கூரையில் சுடுகிறார். அவ்வளோதான் அந்த வீடே தீப்பற்றி எரியுது. ஆனால் உயிர் சேதம் எதுவும் கிடையாது. அந்த ஒரு அவருக்கு அந்த காட்டு இல்லையா பட்டினத்தார் அப்படின்னு, ஏன் இவர் வந்து இந்த ஊரில் இப்படி இருக்காரு, இதனால் என்ன பையன் அப்படின்னு அரசரும் கேட்டாங்க எல்லாம் கேட்டாங்க பதில் கிடைக்கல, ஞானத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியாது, ஏதாவது ஒரு சித்து பண்ணாதான் அவங்களுடைய பெருமை கிடைக்கிது, அது மாதிரி முதல் அவர் பண்ண அந்த திருவிளையாடல் இந்த எரியறது தான். அதுக்கப்புறம் எல்லாருமே அவரை வந்து ஓஹோ இவர் வந்து நிஜமாகவே இவர் வந்து ஒரு ஞானி தான் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அவருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே பின் பட்டினத்தார் வந்து அங்கேயே இருந்து அவருடைய தாயார் இறந்த செய்தி கேட்டு தாயாருக்கு ஈமக்கடன் செய்து அதற்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு போகிறாரு. அது கூட தன் தாயாருக்கு வந்து காய்ந்த மட்டையெல்லாம் வச்சு எரித்தோம்னா அதுக்கு அதனால் எங்கே அவர் உடம்பு வலிக்குமோ, அந்த பெத்த மனம் எப்படி மனசு உடம்பு வலிக்குமோ அப்படின்னு 10 மாதம் நமக்கு பெற்றெடுத்தாங்கன்னு அங்கே ஒரு அந்த ஒரு பாட்டு பாடுவார், 2 திங்கள் வந்து பெற்றாயின்னு சொல்லிட்டு அந்த பாட்டும் ரொம்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். பாட்டு பாடி தன் தாயாரை பச்சை மட்டையில் எங்காவது எரியுமா அங்கேயும் ஒரு திருவிளையாடல் பண்ணி பச்சை மட்டையை எரிய வச்சு
அதற்கப்புறம் தான் அவர் வந்து அந்த இனிமகாரிகள் முடித்ததுக்கு அப்புறம் தான் அவர் பாத யாத்திரை ஸ்தல யாத்திரை செல்கிறார். இப்படி அவர் அவருடைய வரலாறு. ஆனால் நம்ம மனைவியினுடைய வரலாறையும் நம்ம பார்க்கணும். அந்த சிவகளை என்ன பண்ணுறாங்க, எவ்வளவோ கூப்பிட்டு வரலை இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அவங்களும் துறவரம் உண்டு, அவங்க சொத்துக்கள் எல்லாம் அவங்க பொறுப்பாக இருந்து எல்லாத்தையுமே சிவன் கோயிலுக்கு ஒரு அவங்க அந்த பாரு எவ்வளோ சுற்றுக்கள் இருக்கும் பாருங்கள், சொத்துக்கள் குபேரனுக்கு கடன் கொடுக்குறவங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சிவனடியாருக்கும் சிவன் கோயில்களுக்கும் எல்லாத்துக்குமே அது தான தர்மம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கழிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய பட்டினத்தாருடைய திருவருளால் அவங்களும் வந்து என்ன பண்ணி ஜோதியில் ஐக்கியமாகறாங்க. அந்தவருடைய பேர் வந்து சிவகலைக்கு பட்டினத்தார் வழங்கினார். இது அவங்களுடைய மனைவியினுடைய வாழ்க்கை. அவங்க எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா, வாங்க நான் நீ இங்கேயே துறவரம் இருந்து நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஏன் துறவரம் போனீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இதை வந்து இவங்களுக்கும் ராகவேந்திரனுடைய மனைவிக்கும் நம்ம வந்து சரஸ்வதிக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவங்க இவங்க வந்து இங்கேயே இருந்து துறவரம் போடுங்கன்றாங்க, இவங்க நீங்கள் ஏன் தீட்சை வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சாங்க. இந்த மாதிரி நம்ம சில வரலாறு நம்ம வந்து ஒற்றுமையை பார்த்தா நம்ம ஒற்றுமையை பார்க்கணும், நமக்கும் ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுதான் நான் சொல்கிறேன், அங்கங்கே வந்து ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இப்படியே இவர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து அவர் போகிறார். இடையில பத்திரகிரியாரை பார்க்குறார். இவர் வந்து பத்திரகிரியாரை பார்க்குறதே அவர் வந்து துறவரம் அந்த வரலாறே ஒரு ரொம்ப அருமையாக இருக்கும். இவர் ஒரு என்ன பண்ணுறாரு, பட்டணத்தார் ஊர் ஊராக இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு சமயம் அவர் உஞ்சேனி மகாலபுரத்திற்கு சென்று அங்கே வந்து மகாகாலேஸ்வரரை வணங்கி விட்டு ஊர்புறத்தில் உள்ள காட்டுப்பிள்ளையார் கோவிலில் அடைந்து அங்கே வந்து உட்கார்ந்துருப்பார், ஞான திசையில் அமர்ந்திருப்பார். அப்போ அந்த நாட்டினுடைய அதிபதியான பத்திரகிரிராஜன் அரண்மனையிலேருந்து கல்வர் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து பொருளெல்லாம் திருடிக்கிட்டு ஒரு ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது பின்னாடியே காவலர்கள் திரத்திட்டு வராங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் பட்டணத்தார் வந்து அந்த பிள்ளையார் கோயில் ஒரு மரம் பொந்தில் தான் என்ன பண்ணுறாரு, தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக ஓடி வந்து ஒரு கையில் இருந்த ஒரு முத்து மாலை இருக்கும், அந்த முத்து மாலை என்ன பண்ணுவாங்க, பின்னாடி வேற திரத்திக்கிட்டு வர்றாங்க. பிள்ளையார் இந்த பிள்ளையாருக்கு அந்த பிள்ளையாருக்கு போட்டுட்டு எப்போ எங்களை காப்பாற்றுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு பிள்ளையார் மேலே அவ்வளோ தூக்கி போடவும் அந்த மரம் பொந்தில் உட்காந்து இந்த பட்டணத்தார் உட்காந்துருக்கிற அவர் கழுத்தில் போய் அந்த மணிமாலை போய் விழுந்துருது. விழுந்துட்டுன்னு அங்கேருந்து கல்வர் கூட்டம் தெத்திட்டு வரவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே பிள்ளையார்கிட்ட தூக்கி போட்டான்னு எட்டி பார்த்தா இவர் உள்ளே உட்காந்து மணிமாலோடய உட்காந்துருக்காரு. இங்கேருந்து நினச்சிட்டாங்க, இந்த கூட்டத்துக்கு வந்து இவருக்கு தொடர்பு இருக்கு போல இருக்குது, அதனால தான் இவருக்கு வந்து இதுவை வந்து மணிமாலையை தூக்கி போட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த கல்வர கூட்டத்தை பிடிச்சிட்டோம், அதுக்கு தொடர்புடையவனு பிடிச்சிட்டோம் சொல்லும்பொழுது இவர் ஏதோ சிந்தனையில் இருந்திருக்கார். யார், அரசர் பத்திரகிரியார் சிந்தனையில் இருக்கும்போது அது கர்மா தானே, அவர் எப்படி வரணுன்றதுக்குன்னும்போது அப்படித்தானே சிந்தனையில் இருக்கும்பொழுது சரி அவன் தவறு பண்ணிட்டானா அப்போனா கழுகு மரம் ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த புறத்தில் இருந்துடுறாரு. உடனே சேவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர் போய் பார்க்கல, பட்டணத்தர பார்க்கல பத்திரகிரியார். இவர் உடனே போய் என்ன பண்ணுறாங்க, கழுகு மரம் ஏற்றுறதுக்காக வேண்டி என்ன பண்ண, கழுகு மரம் வந்து ரெடி பண்ணி அப்படியே கழுகு மரம் அப்படியே இருக்குது தக்க தக்க தக்கன்னு. அதை என்ன பண்ணுறாங்க, இவர் மணி இவனை கழுகு மரம் ஏற்றுனும் போது இவர் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த கல்வனை அவர் கல்வனை பார்த்து சிரிக்கிறார். அவர் நீ கழுகு மரம் ஏற்ற போகிறோம் நீ சிரிக்கிறீ அப்படின் போது திருப்பி அவர் சிரிச்சு சொல்கிறாரு, கழுகு மரத்தை ஏறிட்டு பார்த்து நான் செய்கிறது ஒன்றும் இல்லை, என் செயலாவது ஒன்று இல்லை, இனி தெய்வமே உன் செயல்தான் நான் உணரப்பெற்றேன் அப்படின்னு ஒரு தொடங்கும் ஒரு பதிகத்தை பாட்டாக பாடுறார். பாடும்போது கழுகு மரம் தீப்பிடிச்சு எரியுது. இதுதான் அதனுடைய பத்திரகிரியாருடைய சந்திக்கிற வரலாறு. இது இந்த நிகழ்ச்சியை போய் சொல்லுவாங்கள்ல, உடனே வந்த சேவர்லாம் ஐயோ இப்படி கழுகு மரம் தீப்பிடிச்சு எழுதி நம்ம தப்பாக கூட்டிகிட்டு வந்தோமோ, இவர் ஞானி பிள்ளைக்கு நினச்சிட்டு நேராக அந்த புறத்துக்கு ஓடுறாங்க பத்திரகிரியார்கிட்ட. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அவரை கூட்டிகிட்டு வந்தோம், இந்த மாதிரி நீங்கள் வந்து கழுகு மரம் ஏற்ற சொன்னீங்க ஆனால் கழுகு மரம் பற்றி எரிஞ்சினோம்னா அவர் என்ன பண்ணுறார், அச்சோச்சோ நம்ம தவறு பண்ணிட்டோமே, நம்ம வந்து உண்மையான ஞானி என்ன பண்ணிட்டோமேன்ட்டு ஓடி வந்து நேராக என்ன பண்ண, பட்டணத்தார் காலில் விழுந்து நீங்கள் தான் என் குரு, நீங்கள் என்னை வந்து குருவாக என்னை வந்து நீங்கள் ஏற்றுக்கு, நீ உங்களை நான் வந்து குருவாக ஏற்றுக்கிட்டேன் என்னை சீடனாக ஏற்றுக்குங்க அப்படின்றார். அவர் என்ன பண்ணுறாரு, நீ வந்து திருவிடை மதுருக்கு சென்று அங்கே சட்டியில் பிச்சை வாங்கி நீ வந்து அங்கேயே இரு, நாம் அப்புறம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, குரு அவருக்கு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறார். இப்படியே இருக்குது. ஒரு நாள் வழக்கம் போல் பத்திரகிரியார் என்ன பண்ணுறாரு, மேற்கு புற வாசலில் வீட்டிற்கும் பிச்சை சட்டியில் தம் குரு
உண்டு மிகுந்த அந்த பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுது, ஒரு நாய்க்குட்டி வாழை குழச்சிக்கிட்டே வருது. ஏன்னா திருவடி முதல்ல இவர் வந்து ஓர் வாசலில் இருப்பார், பத்திரகிரியார் வந்து மேற்கு கோபுர வாசலில் இருப்பார். அதனால் இவர் என்ன பண்ணுவார், அதை குருநாதர் விட்டு போக மாட்டார், பின்னாடியே தான் இருப்பார். அவர் போக சொல்லா கூட போக மாட்டார். இவர் எங்கே இருக்காரோ அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் குருவை. பத்திரகிரியார், பத்திரகிரியாரனுடைய ஒரு வரலாறு ரொம்ப அருமையாக இருக்கும், அது ஒரு என்ன சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இவர் இந்த மாதிரி குருவை பார்த்துக்குவார், அவர் மிச்சம் மீதி எதாவது சாப்பிட்டு வச்சுருந்தானே அதை எடுத்து இவர் தின்றது. இவர் திருவோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது இப்படியே இருக்கும்போது இவர் சாப்பிடும்போது இவர் மிச்சம் ரொம்ப சாப்பிட முடியாது இல்லையா, அப்போ பக்கத்தில் ஒரு நாய் இருக்கும், அந்த நாய்க்குட்டிக்கு என்ன பண்ணுவார், பத்திரகிரியார் துணியை தூக்கி போட்டுவார். அந்த நாய் இவரை வாழை கொடுத்து பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த நாய்க்குட்டிக்கு பிரசாதம் போடுறது, அப்புறம் என்ன பண்ணுறா, அந்த நாயை விட்டு பிரி மனசு வராமல் என்ன பண்ணுவார், அந்த நாயை கூடயே வச்சுக்குவார் பத்திரகிரியார். இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுறது, இந்த இந்த ட்ராமாவெல்லாம் ஒரு ரெண்டு கொண்டு வரணும் இல்லையா. சிவபெருமான் வருவார், ஒரு என்ன பண்ணுவார், ஒரு சித்திரை போல் வேடம் அடித்து கிழக்கு கோபுர வாசலில் வீட்டு இருக்கும், பட்டத்தாட செல்லார். ஏன்னா இவர் மேற்கு கோபுர வாசலில் இருக்கார், திருவடி மதுரையில், அவர் வந்து கிழக்கு கோபுரத்தில் இருக்கிறார். அதனால் இவர் என்ன பண்ணுவார், நேராக போய் பட்டத்தாட சென்று கிழக்கு கோபுரத்தில் உட்காந்துருப்பார்ல, அங்கே போய் உட்காந்து, ஐயா என் பசிக்கு அன்னமிடுவேரோ அப்படின்னு கேட்குறாரு. உடனே பட்டத்தாட என்ன சொல்கிறாரு, எனக்கு என்னப்பா இருக்குது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நீ அங்கே போ, நான் வந்து மேற்கு கோபுர வாசலில் ஒருத்த உட்காந்துருப்பான், அவங்ககிட்ட போய் நீ கேளு, நாயை கூட சட்டி நாயும் வச்சுருப்பான், நான் வெறும் கோமணம் தானே வச்சுருக்கேன், இதுவே எனக்கு பாரமாக இருக்குது, இது எப்படி தூக்கி எரிய போகிறனோ தெரியல, அதனால் நீ அங்கே போய் மேற்கு கோபுர வாசலில் சோட்டு சட்டியும் ஒரு நாயும் வைத்து கொண்டு உட்காந்துருக்கானே அவன் சம்சாரி, அவனோட போய் கேளு அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தைகளை சித்தர் வேடம் மூலம் கேள்வி விட்ட பத்திரிகிரியர் என்ன பண்ணுறார், அவர் அப்படியே வந்து இப்படி சொல்கிறார், எப்பா குரு அங்கே இருக்கிறவர் சொன்னார் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்காமனு, ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, நம்மளை சன்னியாசின்னு சொல்லிட்டாரே, நம்ம சட்டியை வச்சுருக்கோம், நாய்க்குட்டியும்ல வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுது, என்னடா இப்படி ஒரு உலக பந்தத்தில் சிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சோட்டு சட்டியை தூக்கி உடைக்கிறார். உடஞ்சி அந்த நாய் அந்த உடஞ்சி அந்த சில்லு வந்து அந்த நாய் மேலே பட்டுடுது, அப்போ நாய் செத்து விடுகிறது. அந்த விழுந்த அதுவும் அது வந்து இறந்து போகுது. இப்போது அது இறந்து போனவுடனே அது என்ன ஆகுதுன்னா, காசிராஜனுடைய மகனாக போய் பிறக்குது. பாருங்கள் அது அந்த காலங்கள் கணக்கிட்டோம்னா ரொம்ப இதுவாயிரும். ஏன்னா அது இவர் வந்து சன்னியாசம் இருந்துக்கிறாரு, இருக்கிற காலத்தில் தான் அந்த நாயை வந்து இது சட்டியால் அந்த சில் தலையில் பட்ட நாய் இறக்குது, அது போய் ஒரு பிறவி எடுத்து காசிராஜனுடைய மகளாக அது வளர்ந்து பெருசாகி என்ன பண்ண திருப்பி வருது பாருங்கள். இவர்கிட்டயே பத்திரகிரியார் என்ன பண்ணார், அவர் சம்ம அப்பா நாயும் போச்சு சட்டியும் போச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக உட்காந்து என்ன பண்ணார், நிச்சயில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். காசிராஜனுக்கு பெண் அந்த அந்த அம்மா அவங்களுடைய முற்பிறவை அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அவன் கல்யாண வயசு வந்தவுடனே காசிராஜன் தன் செல்வி என்ன பண்ணால் திருமணம் பேச்சு பேசுவதற்காக புரோகிதெல்லாம் வரவழைக்கிறார். ஆனால் அந்த அந்த பெண் என்ன சொல்கிறார், நான் எந்த மணமகனையும் நான் வந்து உரியவர் அல்ல, நான் வந்து திருவடிமருதூரில் மேற்கு கோபுரவாசலில் என் குருநாதர் வீட்டில் இருக்கிறார், அவரிடம் என்னை கொண்டு போய் ஒப்படைங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்படி பாருங்கள் மாறு பிறையில் அந்த அம்மா இப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே பேசுகிறாங்க. ஏன்னா அது பிறவியினுடைய அமைப்பு, பத்திரகிரியாட்ட நான் சேர்ந்து என் குரு பெருமானே நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் நான் வந்து நாயாக பிறந்து உங்கள் கூடையே இருந்து நீங்கள் போட்டதை நான் சாப்பிட்டேன், இந்த மாதிரி நான் இறந்துட்டேன், திருப்பி காசிராஜ மகனாக பிறந்திருக்கேன், நீங்கள் என்னை வந்து திருமணம் செய்துன்னு சொல்லும்போது பத்திரகிரியர் என்ன பண்ணுறதுனே தெரியல, அச்சு வச்சு இப்படி வந்து இக்கட்டான சூழலில் மாட்டிக்கிட்டுமே வா உன்னை என் குருநாதரை கூப்பிட்டு போகிறேன் சொல்லிட்டு குருநாதர் உட்காந்துருக்கேன் அந்த வாசலை கூட்டிகிட்டு போகிறார். குருவே உன் எச்சிலே உண்ட இந்த நாய்க்கே இப்படி வரலாமா என்ன இப்படி சொல்லிட்டு பட்டினு தட்ட கதறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ போய் நேராக போய் அவர் திருவுடைய முதல்வர் சிவபெருமானே நீ வந்து அவரே சரணாகதி அடைன்னு சொல்லும்பொழுது இருவருமே சேர்ந்து அதான் இவர் முன்னாடி போகிறாரு. யார் பத்திரகிரியார், ஐயோ என்ன இந்த மாதிரி துரத்துக்கிட்டே வர்றாங்களே எப்பான்னு உள்ள கருவறைக்கு எப்படி கத்திக்கிட்டே போகிறாரு, பெருமானே என்னை காப்பாற்றுன்னு, இவங்க குருவே நீங்கள் தான் இந்த பிறவியில் என்னை கடவுள் சொல்லுங்கள், ரெண்டு பேருமே அப்படியே ஜோதியாக போய் அந்த சிவலிங்கத்தில் ஐக்கியமாயிடுறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து அப்படி ஆச்சரியப்படுறாரு பட்டினத்தார். அப்போ அவர் வருத்தமும் வந்துருச்சு, அதாவது என்னையும் என் இறைவன் இன்னும் எடுத்து ஆட்கொள்ளவில்லையே, எனக்கு பின்னாடி வந்தால் பத்திரகிரியார் கூட அவர் மனைவி அவர் வந்து அவங்களே அவங்க வந்து ஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்களே, எனக்கு எப்போ அப்படியே சிவபெருமிட்டு அப்படியே மனசில் கலங்குறாரு. இதை நம்ம வந்து ஞான சம்பந்தர் அவருக்கு சொல்லுவார் இல்லையா, இந்த மாதிரி கோயில் கதவை திறக்கணும்னா அவர் வந்து ஒரு பதிகை பாடும்போதே திறந்து முடிஞ்சிடும். என்ன இவர் வந்து பாடிக்கிட்டே இருப்பார் திருநாவுக்கரசர், கடைசி பதிக்கு முடியும் போது தான் கதவு வந்து திறக்கும்.
அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கும், மூடுறது திறக்கிறதுன்னு. அப்போ அவர் வந்து ஃபீல் பண்ணுவார்ல, நீ வந்து ஒன்று பாடும்போதே திறந்துச்சேப்பா, நான் வந்து இத்தனை பாடி தானேப்பா மூடிச்சுன்னு. அப்போ அவர் சொல்லுவார், அவர் திருஞான சம்பந்தர், இல்லைங்க உங்களுடைய பாட்டை கேட்டு மெய்மறந்து அவர் வந்து மறந்துட்டார், என் பாட்டை கேட்டுனா போதுடா சாமின்னு அவர் திறந்துட்டாருங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஒவ்வொரு வரலாறும் நம்ம கொஞ்சம் அதுக்கு தொடர்புபடுத்தி பார்க்கலாம். அதே மாதிரி தான் என் கூட இருந்து என்னை இங்கே எனக்கு பின்னாடி சிடனாக இருந்து என்னுடைய என்ன குருவாக ஏற்றுக்கிட்டு நான் சாப்பிட்டதை சாப்பிட்டுட்டு வந்து ஜோதியில் போய் நீங்கள் ஐக்கியம் ரெண்டு பேரும் அதுக்கு நாய்க்கு போட்டு அதுவும் பிறவி எடுத்து இப்போ ஜோதியில் ஐக்கியம் ஆகிட்டாங்களே, நான் இன்னும் இப்படியே இருக்கேனே மண் வந்து ரொம்ப வருத்தப்படுறார். அப்போது சிவபெருமான் கடவுளை தோன்றி, வருந்தாதே, நீ தலங்கள் பல சென்று திருவொற்றியூருக்கு வந்து சேர்ந்து சில நாட்களுக்குள் நீ எம்மை வந்தடிவாய் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அது கனவுல வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ரொம்ப அப்படி சந்தோஷமாயிருக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திருவொற்றியூர் வரார். திருவொற்றியூர் வந்து அப்போ சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், எப்போ பேய் கரும்பு உனக்கு இடிக்கிறதோ அப்பொழுது நீ முற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் எப்போ எல்லா பார்த்தீங்கன்னா பட்டணத்தர கையில் ஒரு கரும்பு வச்சுக்கிட்டே இருப்பார். நுனிக்கரும்பு எப்பயுமே இனிக்காது, அடிக்கரும்பு தான் இனிக்கும். அந்த நுனிக்கரும்பு இடிக்கணும்னா அந்த ஞானம் அந்த நம்ம சமாதி நிலையை அடையும் போது நுனிக்கரும்பு இடிக்கும்னு ஒரு அந்த மேற்கோளை காட்டுறாங்க. அதே மாதிரி திருவொற்றியூருக்கு வந்து அங்கே இருக்கும் அந்த தண்ணியை பருகின்ற பொழுது தான் அவருக்கு அந்த இனிப்பு தெரிகிறது, ஆகா இந்த இடம் தான் நம்ம சமாதி இடம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இவர் சித்துக்கள் பண்ணும் சித்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது கழுகு மரம் தீப்பற்றி எரியும், அம்மாவுக்கு வந்து பச்சை மட்டையினால் அவர் வந்து உடம்பு இது பண்ணுவார், அதே மாதிரி தவக்கையை கொடுத்த அந்த அப்பம் வந்து எரியும். அதுக்கப்புறம் கடைசியாக அவர் சமாதி அடையும் போது தான் அந்த இன்னும் சித்துக்கள் பண்ணுவார். அங்கே இருக்க குழந்தைகள்லாம் ஓடி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க கடற்கரையில். அப்போ விளையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது கண்ணாமூச்சி விளையாட்டி நீ விளையாடுவாங்கள்ல மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றது, அப்போ சொல்லுவார், நானும் விளையாடுறேன், என்னையும் இந்த கூடையில் வச்சு கவுத்திடுங்க, கவுத்திட்டு நான் வந்து திருப்பி வருவேன்போது அப்படியே சொல்லிட்டு அந்த பசங்க வந்து கூடையில் கவுத்துவாங்க. திருப்பியும் அவர் திறந்து பார்த்தா உள்ளே இருக்க மாட்டார், காணும் போது அங்கேருந்து நடந்து வருவார் வேறு இடத்துல இருந்து. இப்படியே ரெண்டு தடவை ஏமாற்றுவார். மூணாவது தடவை என்ன ஆகிப்போது, கவுத்து இப்போ அந்த கூடையை பசங்க அந்த மண்ணில் கவுத்துதுங்க, கவுத்திட்டு திறந்து பார்த்தா உள்ளே லிங்கம் வந்துடுது. அப்படியே அங்கே ஜோதியாக அப்படியே லிங்கமாக அவர் சமாதி ஆகிறார். இதுங்க திருவொற்றியூரில் அவர் இருக்கும் சமாதி. நல்லா கடற்கரை பக்கத்தில் இருக்கிற நல்லா ஆழமாக தான் இருக்கும், ஏன்னா இப்போ ரொம்ப அது உயரமாகிடுச்சு, அதனால் கருவறை வந்து ரொம்ப பள்ளத்தில் இருக்கும், கோவில் தான் நல்லா உயரமாக ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக திருவொற்றியூர் போனீங்கன்னா பட்டணத்தார் சமாதி பார்த்துட்டு வாங்க, ஏன்னா பொருளுக்கும் அருளுக்கும் இரண்டுக்குமே பட்டணத்தாருடைய சமாதி வந்து நமக்கு ரொம்ப தேவை, ஏன்னா அருளும் அவர்கிட்ட இருக்குது பொருளும் அவர்கிட்ட இருக்குது. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அருள் இல்லாதவருக்கு வந்து அவ்வளவு இல்லை, பொருள் இல்லாத இருக்கு இவ்வுலகம் இல்லாமல், ரெண்டுமே பட்டணத்தார்ட்ட இருக்கு. அதனால நீங்கள் கண்டிப்பாக திருவொற்றியூருக்கு போனால் போய் பட்டணத்தார் சமாதியை கும்பிட்டுட்டு வாங்க. இப்போ கோவிலினுடைய அமைப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நிறைய தடவை அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். திருவொற்றியூர் கடற்கரை ஒட்டி இருக்கும், நிறைய மீனவர் கூட்டம் இருப்பாங்க. இதுதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ், இப்படி தான் இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு மேலே வந்து எழுதியிருப்பாங்க அருள்மிருகு பட்டணத்தார் திருக்கோயில்னு எழுதியிருப்பாங்க. இப்போ ரொம்ப நிறைய டெவலப் பண்ணியாச்சு. இது வெளி சுற்றுலா அமைப்பு, ஃபுல்லாக ஆற்று மணல்னால நம்ம நடக்கிற பாதையெல்லாம் ஆற்று மணலாக தான் இருக்கும். இப்போ கரும்பு காட்டுறது உள்ளே, இது வந்து வெளியே நம்ம சுற்றி வரலாம், உள்ளேயும் சுற்றி வரலாம். உள்ளே வந்து அவர் கரும்புன்றதால ஒரு மூலையில் வந்து கரும்பு வளர்த்துருப்பாங்க. கருவறை சுற்றி வருகின்ற பொழுது சாயந்தரம் நம்ம சூரிய அஸ்தமனம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த கோயில் இதெல்லாம் வெளி சுற்று வளாகம், நல்லா ஆற்று மழை நடந்து வரா மாதிரி இருக்கும். சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் பார்க்குறது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா சாயந்தரமாக போங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இதுதான் கோயிலினுடைய முகப்பு, நம்ம உள்ளே நுழையிற இடம். மேலே வந்து பட்டணத்தாருடைய சிலை இருக்கும். இதுதான் கருவறை. கருவறை வந்து ரொம்ப தாழ்ந்து இருக்கும், ஏன்னா அந்த காலத்தில் அந்த யுகத்தில் அவர் சமாதி ஆகும்பொழுது அது ரொம்ப பள்ளம், இப்போ தான் ரொம்ப மேடாயிருச்சு. அதனால் கருவறை வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது, நல்லா கீழே தான் இருக்கும். நீங்கள் லிங்கத்தை பார்க்கலாம். கருவறையிலும் அந்த கோபுரத்திலும் இவருடைய உருவம் பெருசாக பொறிக்கப்பட்டிருக்கும். கோயிலுடைய தலவிருஷகம் கரும்பு, பேய் கரும்பு. நல்ல கீழே வந்து சிமெண்டால் இருக்கும், மேலே தான் அந்த கோபுரம் கட்டியிருப்பாங்க. கருவறையினுடைய அமைப்பை இப்போ வந்து புதுப்பிச்சு நல்லா கட்டியிருக்கிறாங்க. முதல்லாம் இப்படி கிடையாது. மொதல் இருக்கும்போது சாதாரணமாக இப்படித்தான் மொதல் இருக்கும்போது பட்டணத்தார் நான் இப்படி இருக்கும்போதும் போயிருக்கேன், ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். ஆத்துமணல் உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இங்கேயும் இவருடைய வரலாறு ஓவியங்களாக உள்ளே எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இது தாங்க கருவறை, நேராக போன கருவறை இருக்கும். இந்த பக்கம் பட்டணத்தார் சிலை வச்சுருப்பாங்க, இங்கே விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க. நம்ம நேராக போய் சாமியை கும்பிட வேண்டியதான். உள்ளேயும் அலோவ் பண்ணுவோம். நீங்கள் போகும்போது அவருக்கு பிடிச்ச மன அப்பம் கொண்டு போங்க, அவருக்கு அப்பம் நைவேத்தியமாக கொடுக்கலாம், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இது நம்ம கருவறையில் போய் நம்ம அவர் கும்பிடுறோம். செவத்தை சுற்றி ஃபுல்லாமல் சுவர் ஃபுல்லாமல் இதுதான் அவருடைய கருவறை. கருவறை லிங்க தரிசனம் இப்படி தான் இருக்கும். சுவரை சுற்றி அவருடைய வாசகங்கள், அதுக்கப்புறம் அவருடைய சமாதி நாள், அதாவது ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு எழுதியிருக்கோம். எல்லாமே அது கிளியராக எழுதியிருக்கோம். அங்கங்கே அவருடைய வாசகங்கள் தான் நிறைய பதிச்சு இருப்பாங்க. நீங்கள் அதையும் நீங்கள் படித்து சுற்றி படித்து பார்க்கலாம். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம்.
எப்போ போனீங்கன்னா பௌர்ணமியில் போனுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கோயில். அந்த கடற்கரையில் வந்து நம்ம பார்க்குறதுக்கும் இங்கே தியானம் பண்ணுறதுக்கும் இங்கே பாருங்கள். கருவறையில் சொன்னால் ரொம்ப குழிவாக இருக்கணும். இது பட்டினத்தாரனுடைய பழைய ஃபோட்டோ. பட்டினத்தார் கோயில் இப்படி தான் இருக்கும். சுற்றி வந்து அந்த ஒரு மூலையில் கரும்பு இருக்கும். நீங்கள் அந்த கரும்பையும் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வரலாம். ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அமைதியாக தியானம் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துகளுக்கெல்லாம் நமக்கு போகின்ற பொழுது நமக்கு வந்து அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். பட்டினத்தார் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி விஷய இடத்துக்கெல்லாம் போய் அருளையும் பொருளையும் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்போம், பார்ப்போம், பேசுவோம், செய்வோங்க. நமக்கு நல்லதே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.